இட்டுபோர் சினிமாவில் இன்னப்படியெல்லாம் நேஷன் பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ சண்டே எபிசோடில் வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்தது. ஸோ 6வது வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கார் ரயான். ஸோ தமிழும் சரஸ்வதியும் அதுக்கப்புறம் பணிவிலும் மலரணம் போன்ற சீரியல்கள் நடித்த ரயான் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஸோ அவர் உள்ள என்ட்ரி ஆகும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் அவருக்கு வெளியிலேருந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குடும்ப பையனாகவும் வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து பேசுகிறத வச்சு பார்க்கும்போது ஸோ அவர் வந்து ஜாலியாக ஒரு ஃபன் ஓரியன்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஒரு கேமை நான் நல்லா ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்தாரு. ஸோ உள்ளே போன உடனே வந்து இவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ சத்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் தீபக் கூட ஒரே சீரியல் பண்ணியதுனால அவரை வந்து தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் விஜய் விஷாலுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்கார வச்சு ஆஸ் யூஷுவல் ஒரு டாஸ்க் அவருக்கு. ஸோ இந்த ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நான் யார் கூட க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன், யார் கூட ஸ்டே அவே கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வந்து டேக் கொடுக்கணும். அதில் தான் ஒரு ட்விஸ்ட் நடந்தது. ஸோ சௌந்தர்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக் கொடுத்தார் அவர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டே க்ளோஸ் அப்படின்னு சொல்லி யாருக்கு நான் பாய்ஸில் கொடுப்பேன் அப்படின்னா தீபக். ஸோ தீபக்கை வெளியவே எனக்கு தெரியும், ஏன்னா அவர் வந்து இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் வந்து ஷூட்டிங்லையும் வந்து இருப்பார். ஸோ அவரை வந்து எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ வாரமாக அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேம் ரொம்ப ஜென்யூனான ஒரு கேம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் பயாஸ்டாக இருக்க மாதிரியோ தெரிஞ்சது, ஏன்னா அவர் ஆல்ரெடி தெரிஞ்சனால அவர் கொடுத்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ அடுத்து கொடுத்தது கரெக்டாக இருந்தது. ஸோ ரஞ்சித்துக்கு வந்து நான் க்ளோஸாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒருத்தனால் எப்படி இப்படி அவ்வளோ நல்லவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த கேமுன்னு வந்துட்டோம், நம்ம யார் அப்படிங்கிறத காட்டிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமே தவிர நம்ம எல்லா டைமும் நல்லவராக இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவர்கிட்டருந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு சமையான ஒரு பாயிண்ட்டு கேர்ள் சைட்லேருந்து வச்சது ஸ்டே அவே யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனந்தி. ஸோ ஆனந்தி வந்து பயங்கர மேனிப்புலேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு தோணுது, எல்லாத்தையும் வந்து மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாயிண்ட்டை அடித்தார். ஸோ கேர்ள்ஸ் டீமுக்கு ஹை ஓப்பனிங்காக இருக்கும் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேக் தான் செம ட்விஸ்ட்டு. ஸோ யாருக்கு அப்படின்னா சௌந்தர்யாக்கு. ஸோ ஸ்டே க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஷோ பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் தனியாக எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்கள் வேணும்னா என்கிட்ட வந்து பேசலாம், நான் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஐயோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அவுஸ்மெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே வாய்ப்பு வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கண்டென்ட் ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சௌந்தர்யா அண்ட் ரயான் வச்சு நிறைய போகும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக இது எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.